ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம திருப்பதி அப்டேட் தான் பார்க்க போகிறோம். திருப்பதியில் லேட்டஸ்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க டிடிடி சைட்லேருந்து. இந்த ஊஞ்சல் உச்ச சேவை, கல்யாண உட்டா சேவை, அதனோட டீட்டெயில்ஸும், அதுக்கப்புறம் ஆஃப்லைன் தர்ஷன் டிக்கெட் இப்போ என்ன ஸ்டேட்டஸ் போயிட்டுருக்கு, அது இன்றைக்கி தர்ஷன் டிக்கெட் வாங்க, இன்றைக்கி சாமி தர்ஷன் பார்க்கலாம், அதுக்கப்புறம் இந்த ஆஃப்லைன் ரூம் கிடைக்குதா கிடைக்கலையா, திருப்பதியில் நேற்று எத்தனை பேர் சாமி தர்ஷன் பார்த்துருக்காங்க, அதுக்கான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள், அப்போ தான் சொல்ல வரவங்களுக்கு புரியும். நம்ம சேனலுக்கும் டெலிகிராம் குரூப் இருக்குது, அந்த குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும் ஜாயின் பண்ணிங்க. திருப்பதியில் மொத்தம் மூணு இடத்துல தர்ஷன் டிக்கெட் கொடுத்துட்ருக்காங்க. ஒன்று திருப்பதி பஸ் ஸ்டாண்டு, சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு எதிர்த்தாவில் சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ் ஒன்று, ரெண்டாவது கோவிந்தராஜ சத்திரம் ரெண்டு ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடில், மூணாவது பாலாஜி செக்கிங் பஸ் ஸ்டாண்ட், அலிப்பிரி நடைபாதைக்கு முன்னாடி இருக்கிற நம்ம அலிப்பிரி பூதேவி காம்ப்ளெக்ஸ். காரில் போகிறவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மூணு இடத்துல தர்ஷன் டிக்கெட் கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தர்ஷன் டிக்கெட் இன்றைக்கி வாங்க, என்றைக்கு சாமி தர்ஷனம் பார்க்கலாம் என்ற எல்லா டீட்டெயிலும் நம்ம வீடியோ முழுசாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மூணு இடத்தோடைய மூணு தர்ஷன் டிக்கெட் கொடுக்குறாங்க, அந்த மூணு இடத்தோட டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் மேப் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணா செக் பண்ணி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி 8 மணி நிலவரம் அப்படின்னு தர்ஷன் டிக்கெட் கொடுத்துட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 4/3/2022 நைட்டு 8 மணி அளவில் இன்றைக்கி 15ஆம் தேதி டிக்கெட் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 4ஆம் தேதி டிக்கெட் முடிஞ்சு இன்றைக்கி 30ஆம் டிக்கெட் கொடுத்துட்டாங்க காலையிலேருந்து. அதை போக 5ஆம் தேதி டிக்கெட் இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 5ஆம் தேதியிலேருந்து தான் காலையில் 7 மணி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 10 மணிக்கு தர்ஷன் டிக்கெட் கொடுத்துட்ருக்காங்க. அதில் ரெண்டு டைம் மட்டும் கிடையாது, ஒன்று 10 மணி, ஒன்று மதியம் 5 மணி, இந்த ரெண்டு டைம் மட்டும் கிடையாது, மற்ற எல்லா டைமுக்கும் தர்ஷன் டிக்கெட் கொடுத்துட்ருக்காங்க திருப்பதி திருமலையில். இன்றைக்கி தர்ஷன் டிக்கெட் வாங்கினீங்கன்னா அங்கே திருமலைக்கு போய்க்கலாம். தர்ஷன் டிக்கெட் வாங்கினதுலேருந்து 24 மணி நேரத்துக்கு முன்னாடி திருமலைக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. 24 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அலோவ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. அடுத்தது நேற்று தர்ஷனம் பார்த்தவங்களோட நிலவரம் பார்த்தீங்கன்னா, நேற்று இல்லை 1ஆம் தேதி நிலவரம் தான், 3ஆம் தேதி நிலவரம் தான் இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்குது. 3ஆம் தேதி நிலவரம் பார்த்தீங்கன்னா, தர்ஷன் பார்த்தவங்களோட எண்ணிக்கை 50,511 மூணாம் தேதி தர்ஷன் பார்த்தவங்களுடைய சூழல் மேலே கொடுத்துருக்கோம் பாருங்கள். நீங்களே பாருங்கள், டெய்லி ரிப்போர்ட் பண்ணுறோம். ஒன்றும் அவ்வளோ கூட்டம்லாம் இல்லைங்க, 67,000-80,000 வரைக்கும் போச்சு. இன்னும் 4ஆம் தேதி கணக்கு பார்த்தா கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஏன்னா இதெல்லாம் 20,000 டிக்கெட் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளில் மட்டும் 30,000 டிக்கெட் ஏன்னா பக்தர்கள் கோசம் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் விவிஐபி தர்ஷன், இந்த நம்மளோட விஐபிட்டேருந்து நம்ம லெட்டர்லாம் வாங்கிட்டு வரல, எம்எல்ஏட்டருந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர்லாம் வாங்கிட்டு வரல, அந்த ரிஷன்லாம் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளில் ரத்து செஞ்சுட்டாங்க, அது கிடையாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்வே இப்போ பக்தர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப நல்ல விஷயமா. போன மாதம்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, இந்த மாதம் ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்துட்டாங்க, நல்ல விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊஞ்சல் சேவா, கல்யாண கட்ட சேவா, கல்யாண உற்சவம், இந்த நிறைய சேவைலாம் இருக்குல்ல, அந்த சேவையெல்லாம் வந்து இந்த மாதம் ரிலீஸ் பண்ணலாம் நாங்கள் நினச்சோம், முடியலை. ஏப்ரல் மாதத்துக்கு ரிலீஸ் பண்ண நாங்கள் முயற்சி பண்ணுறோன்னு டிடிடி சைடாக சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் மாதம் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக, ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ கண்டிப்பாக நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம், கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. திருப்பதியில் இப்போ அன்னப்பிரசன சென்டர் ஒரு இடத்துல தான் இருக்குது, அது ரெண்டு இடமும் அதிகப்படுத்தலாம்ன்ற போல ஒரு அறிக்கையும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நார்த் சைட்லேருந்து வர்றவங்களுக்கு இந்த சப்பாத்தி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணலான்ற போல சொல்லியிருக்காங்க. இந்த ஊஞ்சல் சேவை, கல்யாண உச்ச சேவைலாம் வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆகணும் தகவல் பரவச்சில்ல, அதெல்லாம் எதுவுமே கிடையாது, இப்போதைக்கு அதே ரேட்டில் தான் இருக்குன்ற போலையும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி சாமி தர்ஷனம் பார்க்க போனவங்க நேரம் வந்து பார்த்திங்கன்னா, 1 மணி நேரத்தில் 3/4 நேரத்தில் சாமி தர்ஷனமே பார்த்துட்டாங்க. குடோன்லேயே இன்றைக்கி போடல, ஃப்ரீ தர்ஷனும் இதே நிலமை தான், 300 தரிசனமும் இதே நிலமை தான், ஓகேங்களா. ஆஃப்லைன் ரூம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது இன்றைக்கி பொறுத்தளவுக்கு, 3ஆம் தேதி பொறுத்தளவுக்கு. இன்றைக்கி 4ஆம் தேதி அப்டேட் வந்து இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வந்து சேரும், வந்து சேர்ந்தால் கண்டிப்பாக உங்களை அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் தர்ஷனுக்கு போயிருந்தாலும் உங்களோட அப்டேட்டை கொஞ்சம் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள், இல்லை நம்ம சேனலோட டெலகிராம் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணா அதுலேயும் வந்து ஷேர் பண்ணால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு, ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் திருப்பதிக்குள்ளே போகும்போது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அவங்க சொல்கிற ரூல்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், ரூல்ஸை கட்டாயமாக கடைபிடிங்க. டிடிடிக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க, விஜிலன்ஸுக்கோ எல்லாருக்குமே கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க, அப்போ தான் வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், தர்ஷனம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக பார்த்துட்டு வருவாங்க, ஓகேங்களா. ரொம்ப முன்னோட இப்போ ஈஸியாக கொண்டு வந்துட்டாங்க. தினமும் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு வீடியோவாச்சும் மேக் பண்ணி கொடுக்குறோம். எது கொடுக்குறோன்னா உங்களுக்கு பக்தர்களுக்கோசம் அந்த வீடியோ மேக் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு வேறு என்ன டவுட்னாலும் எந்த தகவலாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு நம்ம சேனலாக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த தகவல் குறைய இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் திருத்திக்கிறோம். வீடியோ பார்த்து ரொம்ப தேங்க்ஸ்.